இடங்களை அபகரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஏமாற்றி அபலைகளில் ஏழை எளியவங்கள்கிட்ட போயிட்டு அவங்களோட குடியிருக்கிற இடத்த அபகரிக்கிற மாதிரி அவங்களாம் வந்து கடைசியில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையத்தை சாவாங்க, நல்லா சாவு வராது. அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஆளை பார்க்குறது, ஏழை ஒரு அவன் சூழ்நிலை பார்த்து அவங்கள்ட்ட போனால் டக்குன்னு கையில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறது. அவன் விற்கிற மாதிரி இருக்கு, அவன் விற்கிறான், இந்த கையில் பிடிங்க, விற்கிற மாதிரி கஷ்டத்தில் விற்கிற மாதிரி இருப்பான், கையில் ஒரு 1000 ரூபா கொடுக்குறது, அட்வான்ஸ் வச்சுங்க. அப்புறம் என்ன விலையே சொல்லலை, இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பிடிங்க, அவரை பார்த்துக்கலாம், நாளைக்கு விலை ஏதாவது சொன்னால் கூட சொன்னால், இல்லை இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், 10 லட்சம் விற்க போகிறேன்னு சொன்னால், இல்லையே 5 லட்சம் தான் நான் சொன்னீங்க, அதுதான் 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன், நீங்கள் வாங்கினீங்க 5 லட்சம் தானே சொன்னீங்க, இல்லைங்க நான் சொல்லவே இல்லை, நீங்களும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க, இல்லை இல்லை நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், இப்படியே சொல்லி அவங்களுக்கு குறைச்சி அடி அடாவடி தரோம் அரசியல் கட்சி பின்னணி. இப்படிலாம் ஒரு ஆள் இருந்தார், ரொம்ப ஏமாத்துகிற மாதிரி. அதுலேயே ஒரு ஆள் உரமான இருந்தான், அது வல்ல அதாவது அவனுக்கு ஒரு பிறந்த ஒரு ஆள் இல்லையா, அவன் ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆள் ஒரு வல்லமையான ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து சேட்டை பண்ணு இவனை ஒன்றா அவனுக்கு ஆள் வந்து இங்கே ஏமாத்தான் தெரியும், ஒன்றா 1000 ரூபா வாங்கிட்டான், வாங்கிட்டு மறுநாள் வந்து என்ன பந்தரை போடலாமா என்ன என்ன விலை இந்த மாதிரி 10 லட்சம் ரூபா, இல்லையே 5 லட்சம் தானே சொன்னீங்க, அதில் சொன்னேன், சரி எப்படியும் என் அட்வான்ஸு இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே கொடுத்துட்டு போங்க, 1000 ரூபா வாங்கணும். மறுநாள் வந்தார், வந்து என்னாச்சுன்னு, அந்த 1000 திருப்பி போகுது, எதுக்குங்கிறீங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க என் இடத்த 5 லட்சம் வாங்கிட்டீங்க, இப்போ எனக்கு விலைக்கு கொடுங்க, இந்தாங்க 1000 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, நான் வாங்கவே இல்லையே, இப்போ நான் நீங்கள் என்கிட்ட வாங்கவில்லை எப்படி அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் கொடுத்து விலை பேசவில்லை, விலை பேச 1000 ரூபா கொடுத்தீங்களே எப்படி அட்வான்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்க, இப்போ நான் வந்து இப்போ வாங்கினேன் இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துட்டேன், மானசீகமாக அவங்களுக்கு கொடுத்தாச்சு, இப்போ அந்த இடத்த நீங்கள் எனக்கு திருப்பி கொடுங்க, நான் 10 லட்சம் சொன்னீங்களே 5 லட்சம் சொன்னேங்கிறீங்களே, சரி அதே 5 லட்சம் நீங்கள் கொடுங்க, ஏ வாங்கவில்லை இந்தாங்க நீங்கள் 1000 ரூபா பிடிங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் எழுதி வாங்கிக்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட விற்றுட்டேன் இந்த இடத்த 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்களே, அட்வான்ஸ் கொடுத்துருக்க உங்கள்கிட்ட விற்றுட்டேன், நீங்கள் இப்போ எனக்கு பத்திரம் பண்ணி கொடுங்க, நீ எனக்கு இந்த 1000 ரூபா வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு இப்போ எனக்கு அதை பத்திரம் பண்ணி கொடுங்க 5 லட்சம் ரூபாய்க்கு, இல்லையே அப்படியே மண்டை குழப்பிட்டாங்க, யோ இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான், ஒரு விலை பேசாமல் கொண்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏழை ஏழு அப்பாவி மக்கள்லாம் அடிச்சு விட்ருவாங்க, பார்த்து எத்தனை பேர் கிளம்பிடுங்க, நீங்கள் எத்தனை பேர் ஏமாத்தினியோ அத்தனை பேர் எப்படின்னா இருக்காங்க, அத்தனை பேருக்கும் நான் ஒரு சீனியர், அவங்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், இந்த ஏரியா தொகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நான் ஒரு இளைஞன், நான் அரசியல் கட்சி கிடையாது, இந்த மனித உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதன், அது படித்தவன் பட்டதாரி, நீ இந்த மாதிரி ஏமாற்றும் தெரியாத நானும் உங்கள்கிட்ட நீ இடத்த விற்கிற மாதிரி 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கணும், என்ன மனசில் இழுச்சு வேணால் 1000 ரூபா கொடுத்துட்டா அட்வான்ஸ் வாங்கிறது, கொடுத்துட்டு அப்புறமா மொத்தம் வாங்குறது, இதுதான் இந்த இலவசமாக தரக்கூடிய சலுகைகள்லாம் மக்களுக்கு தரக்கூடிய சலுகைகள் இப்படித்தான், இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான், நிறைய விஷயங்கள் இப்படித்தான் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், மக்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து விழிப்படைவாக இருக்க வேண்டும், நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு 1000 2000 ரூபாய்க்கு பின்னாடி அந்த 1000 ரூபாயை கொடுத்து 5 லட்சம் ரூபாய் என ஒரு இடத்த ஏமாற்றுற மாதிரி, யார் வந்து யார் நமக்கு சலுகை பண்ணி ஏதாவது இலவசமாக கொடுத்தா அதை நாம் வாங்கி கொண்டோம் என்றால் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மரியாதையை நம்முடைய தன்மானத்தை விட்டு விடுகிறோம், மானம் போச்சுன்னு அர்த்தம், மானம் போய்கொண்டிருக்கிறது எல்லோருக்கும், அந்த நிலையிலிருந்து மனிதர்களை மாற்ற வேண்டும், அதற்கு வல்லமை வலிமை உள்ள விழிப்புணர்ச்சி இளைஞர்கள் முன்வர வேண்டும், தமிழ் சுவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்புடன் கே.எஸ். இளமதி.